அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஜனனி ரமேஷ் எழுதிய முசோலினியின் வாழ்க்கை வரலாற்று புத்தகம். ஹிட்லருடன் இணைந்து உலகை அச்சுறுத்திய ஒரு சர்வாதிகாரியின் வாழ்க்கை வரலாறு. இவரது தந்தை தட்டச்சு தொழில் செய்தார், பின் அரசியலில் ஆர்வம் உண்டாக சோசியலிஸ்ட் கட்சியில் இணைந்தார். முசோலினி சிறு வயதிலேயே அதிகம் கோபம் அடையக்கூடியவராக இருந்தார். ஒருமுறை தன் வகுப்பு சக மாணவனை கத்தியால் குத்திவிட்டார். இதனால் இவரது தந்தையால் விடுதியில் சேர்க்கப்பட்டார். பள்ளி படிப்பை முடித்ததும் பத்திரிகை துறையில் ஆர்வம் செலுத்தினார். அவரின் எழுத்து அதிக வரவேற்பை பெற்றது. கத்தோலிக்கர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தார். ஆரம்பத்தில் போர்களின் மீது ஈடுபாடற்றவராக இருந்தார். சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்து பிரிந்து தனியாக பாசிச கொள்கையுடைய கட்சியை உருவாக்கினார். ஆரம்பத்தில் பெரும் தோல்வியை சந்தித்த முசோலினி தளராது பாடுபட்டார். முசோலினி மன்னர் மற்றும் கத்தோலிக்கர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து ரோம் நோக்கி மக்கள் திரளுடன் பயணித்தார். மன்னர் செய்வதறியாது அன்றி தானாக முன்வந்து நாட்டை ஒப்படைத்தார். அன்று முதல் இத்தாலியின் தலைவிதி மாற்றப்பட்டது. இத்தாலியில் பல பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். மக்களிடையே தேசப்பற்றை அதிகரிக்க செய்தார். இங்கிலாந்தை போல் இத்தாலியும் காலனி ஆதிக்க நாடுகளாக உருவாக வேண்டும் என எண்ணினார். அன்று முதல் இத்தாலியின் தலைவிதி மாற்றப்பட்டது. இத்தாலியில் பல பொருளாதார சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். மக்களிடையே தேசப்பற்றை அதிகரிக்க செய்தார். இங்கிலாந்தை போல் இத்தாலியும் காலனி ஆதிக்க நாடுகளாக உருவாக வேண்டும் என எண்ணினார். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சர்வாதிகாரியாக மாற்றிக்கொண்டார். ஒரு கட்சி, ஒரு தேர்தல், ஒரு தலைவர் போன்ற சட்டங்களை கொண்டு வந்தார். தனக்கு உதவி புரிந்த நண்பர்களே தனக்கு எதிரியாக கூடும் என எண்ணி தேச துரோக குற்றம் சாட்டி கொலை செய்தார். பின் ஹிட்லருடன் நட்பு கொண்டார். ஹிட்லர் முசோலினியின் மீது அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார். எந்த அளவிற்கு என்றால் முசோலினியின் புகைப்படத்தை தன் அறையில் வைத்திருந்தார். இருவரும் இணைந்து காலனி ஆதிக்க நாடுகளை உருவாக்கினார்கள். ஹிட்லரின் நாசிச வெறி அதிகரிக்க அதிகரிக்க காலனி நாடுகளின் கொடுமை அதிகரித்தது. முசோலினி இத்தாலியை முதல் நாடாக திகழ வேண்டும் என எண்ணினாரே தவிர மக்களை போர் முனையில் கொடுமை செய்ய வேண்டும் என எண்ணியது கிடையாது. முசோலினியின் படைகளே உலகில் முதல் தரம் வாய்ந்த படைகளாகும். ஹிட்லர் இத்தாலியின் படைகளை கேட்கும் போதெல்லாம் முசோலினி தன் படைகளை அனுப்பி வைப்பார். ஹிட்லர் தோல்வியடையும் போதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான இத்தாலிய வீரர்கள் இறந்து செய்தி வரும். இத்தாலிய மக்கள் கோபமடைந்தார்கள். ஹிட்லர் ரஷ்யாவுடன் போர் தொடுத்தார். ஹிட்லரின் அழைப்பிற்கு இணங்க முசோலினி விருப்பம் இல்லாமல் தன் படைகளை அனுப்பி வைத்தார். ஏனென்றால் ஹிட்லர் இத்தாலியுடன் போர் தொடுக்க நேரிடும் என்பதால். ஹிட்லர் தோல்வியடைந்தார். முசோலினி இத்தாலிய வீரர்கள் பிணங்களாக நாடு திரும்பினர். நிலைமை தலைகீழானது. முசோலினி கைது செய்யப்பட்டார். ஹிட்லரின் உதவியால் மீட்கப்பட்டு இத்தாலியின் சிறு பகுதியை ஆட்சி செய்தார். நிலைமை மோசமடைய முசோலினி தலைமறைவானார். பின்பு கண்டறியப்பட்டு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டார். இறுதியாக முசோலினி காலத்தின் கட்டாயத்தால் சிக்கிக்கொண்ட ஓர் சர்வாதிகாரி.